Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம போரூரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸோட சூப்பரான கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்வேர் கலெக்ஷன் மட்டும் இல்லை, முகல் கலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மட்பாட் கலெக்ஷன்ஸ், காப்பர் கலெக்ஷன், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ தான் இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் நிறைய இடத்துல கிடைக்குது, பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நார்மலாக மினி பாப்அப் ஜார்லேருந்து ஒரு 1 kg 1.5 kg குவான்டிட்டி வர வரைக்குமே இந்த கிளாஸ் ஜாரில் வச்சுருக்காங்க. கிளாஸ் ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ஸும் வச்சுருக்காங்க. நார்மலாக ஸ்க்ரூ டைப் லிட் வரும்ல, அந்த டைப்பில் கூட வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே தான் இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரூ டைப் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்லேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பிளாஸ்டிக் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாக் கலர் கூட கிடைக்குது. அடுத்தது இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ஒரு க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதில் நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே அதோட லிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 கிராம் வரைக்கும் இதோட குவான்டிட்டி வரும். இதிலே வந்து ஒரு 5 kg வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கூட வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதோட லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இருக்கும்ல, ஸோ அந்த பிஸ்தா சீட்ஸ் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 கலர்ஸில் வச்சுருக்காங்க, பிங்க், பர்பிள், க்ரீன். இது 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கிளாஸ் ஜார் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா பேரிக்கா சொல்லுவோம்ல, ஸோ அதே டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. அதோட லிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. அந்த கிளாஸ் ஜாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக இருக்குது. ஒரு சில கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெலிசாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து திக்காகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிளாஸ் பவுல், அப்புறமா குட்டி குட்டி ஐஸ்கிரீம் பவுல்ஸ், இது மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல், இது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் அண்ட் கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குது.
இது மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்லாம் வர்றப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாச்சும் ஸ்வீட்லாம் வந்து நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இதில் லைட் வெயிட்டான இந்த கிளாஸ் பவுல் கூட இருக்குது, கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்டான கிளாஸ் பவுல் கூட வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளைனாக அது நார்மல் கிளாஸ் கலர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலருமே கொடுக்கல, நார்மல் அந்த கிளாஸ் கலர்லேயே தான். பட் ஆனால் இதில் ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கூட கிடைக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி லிட்டோட உள்ள பவுல் கூட வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் கூட கிடைக்குது. குட்டி குட்டியாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மாதிரி, ஜிஞ்சர் அது மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள பவுல் கூட கிடைக்குது. இந்த வாட்டர் ஜெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 152 ரூபாய்க்கே கிடைக்குது. இதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. இந்த கெட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸும் வச்சுருக்காங்க, பெரிய சைஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவே ஓவனில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் முகல் கலெக்ஷன்ஸ் தான். இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டோரேஜ் ஜார் மாதிரி கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சமைச்சதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி பவுல் மாதிரி கூட வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பவுல் செட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ ஒரு அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், புளியெல்லாம் போட்டு நம்ம கிச்சனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்து நார்மலாக மீடியம் சைஸ் கூட இருக்குது. நிறைய பேர் வந்து இது மாதிரி இப்போ முகல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 300 கிராம்லேருந்து ஒரு 1.5 kgலேருந்து 2 kg வரைக்குமே குவான்டிட்டி இருக்க மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸில் கூட கிடைக்குது. நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி நம்ம வச்சுட்டோம்னா பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து போகிறப்போ ஒரு நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த பவுல் செட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் கிடைக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மட்பாட் கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மண்லே செஞ்ச ஒரு குழிப்பணியாக இருக்கிறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்லே செஞ்ச குட்டி குட்டி பானை, அதுக்கப்புறமா கடாய், ஃப்ரை பேன், வாட்டர் பாட்டில், வாட்டர் ஜக், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மினி பாட்டு தான். ஸோ நம்ம தயிர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றி வச்சோன்னா ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாக இது மாதிரி குட்டியாக ஒரு பாட்டில் தான் வந்து தயிர்லாம் ஊற்றி வச்சுட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த வாசனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கப்பு தான், கப்பன் சாசரோட கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தான், அதாவது காப்பரில் வாட்டர் பாட்டில்ஸ். இங்கே வந்து இந்த காப்பரில் வந்து வாட்டர் ஜக்கு இருக்குது. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸ்லேயும் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் கூட வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட அதில் ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலையும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஜக்கு தான். ஸோ இது வந்து காப்பர்லேயே தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இதோட லிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது தனியாக நம்ம கிளாஸ்லாம் தேடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இதுவே வந்து அந்த கிளாஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வாட்டர் ஜக்கு தான், பட் ஆனால் இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தான் லிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி குடிச்சிட்டு அது மேலே அப்படியே கவுத்து வச்சுக்கலாம். ஸோ தனியாக வந்து இதுக்கு லிட்டுலாம் இல்லை, அந்த கிளாஸை தான் நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே செஞ்ச ஒரு கடாய் தான். இந்த கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹேண்டில் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி பாட்டெலாம் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே செஞ்ச ஒரு உருளி தான். நம்ம பூவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய இடத்துல இங்கே வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து மண்ணிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்ன சைஸில் கூட கிடைக்குது. அடுத்தது இதுவும் வந்து ஒரு கடாய் தான். இதோட ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வந்து போட்டு நம்ம தாராளமாக சமைக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே செஞ்ச ஒரு வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டிலையுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கிடைக்குது. இதிலே வாட்டர் ஜக் கூட வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டினா மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.